வணக்கம். என் பேர் எம். ஹோம்பர்க், சமூக அறிவியல் பட்டதாரி ஆசிரியர், இஎல்எம் ஃபெப்ரிஷஸ் மேல்நிலைப்பள்ளி, புரசேவாக்கம், சென்னை. அன்பான மாணவர்களே, சமூக அறிவியல் பாடத்தில் பொதுத் தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற சில வழிமுறைகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். பொதுவாக சமூக அறிவியல் பாடத்தில் 1 மார்க் கொஸ்டின், 14 கொஸ்டின் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 14 கொஸ்டினும் நீ ஆன்சர் பண்ண வேண்டும் என்றால் எல்லா பாடத்திலையும் என்ன செஞ்சுக்கோ, 1 மார்க் கொஸ்டின் படிக்க வேண்டும். குறிப்பாக வரலாறு, புவியியல், குடிமியல், பொறியியல் எல்லாத்துலேயுமே நீயே படித்தாதான் அந்த 14 மார்க் என்ன செய்ய முடியும், நீ அட்டன் பண்ண முடியும். அப்படி அட்டன் பண்ணிட்டே என்றால் உனக்கு 14 மார்க்கு முழுமையாக உனக்கு கிடைத்துவிடும். இரண்டாவதாக, 2 மதிப்பெண்கள் வினாக்கள், அவை வந்து 14 கொஸ்டின் கொடுத்துருப்பார்கள். 14 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் நீ என்ன செய்யணும், 10 வினாக்களுக்கு தான் என்ன செய்ய போகிற, எழுத போகிற. அந்த 2 மார்க் கொஸ்டின் வந்து நீ வந்து என்ன செய்ய வேண்டும், எல்லா பாடத்திலையும் இதே மாதிரி தான், எல்லா பாடத்திலையும் என்ன செய்ய வேண்டும், 2 மார்க் கொஸ்டினுக்கு என்ன செய்யணும், 10 கொஸ்டினுக்கு என்ன செய்யணும், ஆன்சர் பண்ண வேண்டும். இது எளிமையான முறை தான். சின்ன சின்ன கொஸ்டினாக தான் இருக்கும், நீ அவற்றை என்ன செய்யினாக ஈஸியாக எழுதி முடித்து விடலாம். ஆகையால் முதலாவது 1 மார்க் கொஸ்டின், 2வது 2 மார்க் கொஸ்டின், இவற்றை நீ என்ன செய்யலாம், சீக்கிரமாக எழுதி முடித்து விட்டே என்றால் அடுத்தபடியாக நீ 5 மார்க் கொஸ்டினுக்கு ஈஸியாக உனக்கு அதிக நேரம் கிடைக்கும். ஆகையால் நீ என்ன செய்ய வேண்டும், பேப்பரை வாங்கின உடனே முதலாவதாக 1 மார்க் கொஸ்டின், 14 கொஸ்டின் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா மலமளமளம் என்ன செய்யணும், நீ எழுதி முடித்துவிட வேண்டும். அடுத்தபடியாக 5 மார்க் கொஸ்டின், இந்த 5 மார்க் கொஸ்டின்லேயும் உனக்கு 14 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதில் நீ வந்து 10 கொஸ்டின் தான் எழுத போகிற. அதில் வந்து நீ கவனமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், இதில் ஒரு எளிமையான முறை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 5 மார்க் கொஸ்டினில் வந்து அதுலேயே என்ன செய்யும், பொறுத்துக, கோடிட்டிடங்கள், இப்போ மேப்பு 5 மார்க், மேப்பு 1, இவைகளை என்ன செஞ்சு இந்த 5 மார்க் கொஸ்டின்லேயும் உனக்கு வந்துடும், 5 மார்க் கொஸ்டின்லேயும் இவையெல்லாம் வந்துடும். ஆகையால் என்ன செய்வேன், நீ வந்து ஒரு மேப்பு 5 மார்க் மேப்பு வந்து நீ ஏற்கனவே நன்றாக படித்திருப்ப, அது உலக மேப்பாக இருக்கலாம் அல்லது இந்திய மேப்பாக கூட இருக்கலாம். அதில் வந்து உனக்கு 5 மார்க்கு நீ ஈஸியாக அதை என்ன செய்யலாம், எடுத்து விடலாம். அடுத்தபடியாக கோடிட்டிடங்கள், அந்த 5 மார்க்கில் கோடிட்டிடங்களும் அதிலே உனக்கு கொடுத்துட்டார்கள். அந்த கோடிட்டிடங்கள் 5 கொடுத்திருக்கும், அந்த 5க்கும் நீ என்ன செய்யணும், விடை எழுத வேண்டும். அந்த 5க்கும் விடை எழுதினால்தான் உனக்கு அதுக்கு 5 மார்க்கள் கொடுப்பார்கள். அதில் 3 or 2 எழுதினால் அது மார்க் உனக்கு குறைந்துவிடும். அதிலேயுமோ அந்த 5 மார்க் கொஸ்டிலேயமோ 5 மார்க் கொஸ்டிலேயமோ உனக்கு வந்து காலக்கோடு அதிலே வந்துடும். இந்த 14 கொஸ்டினில் என்ன செய்யுது, காலக்கோடு, 5 மார்க்கு மேப்பு, பொறுத்துக, இவை எல்லாமே வந்துடும். ஆகையால் நீ வந்து இதை வந்து அதிகமாக படித்திருப்ப, காலக்கோடு படித்திருப்ப, 5 மார்க்கு மேப்பு படிச்சிருப்ப, பொறுத்துக்கும் ஈஸியாக படிச்சிருப்ப. ஆகையால் இந்த 4 என்ன செய்யலாம், ஈஸியாக எழுதிவிடலாம். இவற்றை எழுதி முடித்த பிறகு அடுத்தபடியாக என்ன செய்யணும், மீதி கொஸ்டினுக்கு என்ன செய்யணும், ஆன்சர் 5 மார்க் கொஸ்டினையே எழுதணும். ஆகையால் என்ன செய்யணும், எடுத்த உடனேமோ 5 மார்க் கொஸ்டினை பார்த்த உடனேமோ தெரிஞ்ச கொஸ்டினை பார்க்க வேண்டும். கோடிட்டிடங்கள், பொறுத்துகள், 5 மார்க் மேப்பு இவற்றை முதலாவது நீ என்ன செய்யுது, தெரிஞ்சிச்சுன்னா அழகாக நீ எழுதிவிடு. எழுதிட்டு என்றால் உனக்கு 5 மார்க் கொஸ்டின் ஃபுல் மார்க் என்ன செஞ்சிடும், கிடைத்துவிடும். அடுத்தபடியாக 8 மார்க் கொஸ்டின், 8 மார்க் கொஸ்டினில் வந்து உனக்கு 3 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. 3ல் வந்து 2 கொஸ்டின் வந்து நீ என்ன செய்யணும், பேராகிராஃபை எழுத வேண்டும். அது எழுதும்போது 1 எழுதாட்டம் மற்றொன்று இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. இந்த 2ல் நீ எது வேணாலும் எழுதலாம். அந்த 8 மார்க்கும் 8 x 16 மார்க்கு, அதில் நீ 2 கொஸ்டின் எழுதணும், 1 பேராகிராஃப் எழுதணும், 2வதாக மேப்பு, 8 மார்க் மேப்பு வரும். நீ மேப்பில் வந்து 8 மார்க், அந்த 8 மார்க் வந்து உலக வரைபடமாக வரலாம், இந்திய வரைபடமாக வரலாம், தமிழ்நாடு வரைபடமாக வரலாம், இந்த 3ல் எது வேணாலும் கேட்பார்கள். ஆகையால் நீ என்ன செய்யணும், இந்த 3 மேப்புகளையும் தரவாக நீ என்ன செய்யணும், படித்து வைத்து கொள்ள வேண்டும். ஆகையால் என்ன செய்ய வேண்டும், இந்த மேப்பில் வந்து உனக்கு இதில் ஒரு 8 மார்க்கு, 5 மார்க் கொஸ்டில் ஒரு 5 மார்க்கு, 8×13 மார்க்கு உனக்கு மேப்பில் என்ன செஞ்சு ஈஸியாக கிடைத்துவிடும். ஆகையால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உலக வரைபடம், இந்திய வரைபடம், தமிழ்நாடு வரைபடம், இந்த 3ஐ நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தெளிவாக பார்த்து வைத்து கொள்ள வேண்டும். இது பார்த்து வைத்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஈஸியாக என்ன செய்யலாம், அவற்றை வரைபடத்தில் நீங்களே ஃபுல் மார்க்கு எடுத்து விடலாம். ஆகையால் அன்பான மாணவர்களே, நீங்கள் தேர்வு, சமூக அறிவியல் தேர்வு எழுதும்போது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் தவறாமல் என்ன செய்ய வேண்டும், அந்த விடைக்குரிய வினா விடை என்ன என்ன செய்யணும், கொஸ்டின் மார்க்கு என்ன சரியாக நீங்கள் என்ன செய்யணும் குறிப்பிட வேண்டும். சில மாணவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, தவறு பண்ண வேண்டிய என்ன செய்யணும், இந்த மேப்புக்கு வந்து கொஸ்டின் நம்பரே போடுறது கிடையாது. அனைத்து மாணவர்களும் இது நிறையா தப்பு பண்ணுறாங்க.
கொஸ்டின் நம்பர் வந்து மேப்புக்கு வந்து கண்டிப்பாக போட வேண்டும். பைமார் கொஸ்டின், அஞ்சுமார் கொஸ்டின் வரைபடம் எழுதியா, அஞ்சுமார் கொஸ்டின் எந்த கொஸ்டின் நம்பர் இருக்கோ அந்த கொஸ்டின் நம்பரை போட்டணும். அதே மாதிரி எட்டு மார்க் வரைபடத்துக்கு எந்த கொஸ்டின் நம்பர் இருக்கோ அந்த நம்பரை நீ என்ன செய்யணும், சரியாக போட்டு விட வேண்டும். அநேக மாணவர்கள் என்ன செய்தார்கள், இந்த வரைபடத்துக்கு கொஸ்டின் நம்பரே போடுறது கிடையாது. வரைபடத்தான சரியாக இருக்கும், அவர் சரியாக மார்க் பண்ணியிருப்பாங்க, ஆனால் கொஸ்டின் நம்பர் போடாமல் விட்டுப்பாங்க. அப்படி விட்டு விட்டே என்றால் உனக்கு மார்க் என்ன செய்யாது, வராது. ஆகையால் சரியாக பார்த்து எல்லா கொஸ்டினுக்கும் என்ன செய்யணும், சரியான கொஸ்டின் நம்பரை போட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தேர்வு எழுத வேண்டும். அப்படி தேர்வு எழுதும்போது நீங்கள் என்ன செய்யலாம், சமூக அறிவியல் பாடத்தில் நூறு மார்க்கள் அதிகமாக பெற்று நீங்கள் என்ன செய்யலாம், வெற்றி பெற உங்களுக்கு வாய்ப்பாக அமையும் என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.